வணக்கம் மக்களே. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்ததுனால இவனால் ஒழுங்காக சாப்பிட முடியல, சுத்தமாக எனர்ஜி இல்லை. ஸோ இப்போ ஓரளவுக்கு பெட்டராக சாப்பிட முடியுது. ஸோ அதனால தான் இன்னிலேருந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹெல்த்தை பற்றி நிறைய பேர் விசாரிச்சிங்க. உண்மையுமே உங்களுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போகிறோம் அப்படின்றதுனால எனக்கு பிடிச்ச வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருக்கலாம். ஸோ ஜான்சனை பேஸ் பண்ணி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீக்வல் சீரிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட்டி தொட்டியங்கும் 2 நாளாக வந்து பரவிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமே வந்திருக்கு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது சொல்ல முடியாது, ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நியூஸ் நிறைய வெப்சைட்ஸில் வந்திருக்கு, பட் நான் ஃபாலோ பண்ணுற வெரைட்டி நெட்ஒர்க்கில் வந்து இது வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் உண்மையாலுமே வந்து இது கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ப ஆரம்பித்தேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை வெரைட்டி நெட்ஒர்க்கில் கண்டிப்பாக எல்லாத்தையும் தெளிவாக விசாரித்து, ஸோ அவங்களோட அஃபீஷியல் சோர்ஸ் மூலமாக கிடைக்கிற பல இன்ஃபர்மேஷனை வச்சு தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் HBO-வில் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீக்வலான ஜான்சனை பேஸ் பண்ண இந்த சீரீஸ் வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக இதை நம்பலாம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாப்புலரான சீரீஸ்க்கு இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து நிறையவே வந்தது. ஸோ அது அந்த சீரீஸோட ஒரு கோணத்தையே வந்து நிறைய பேருக்கு மாற்றி விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சீரீஸை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. பட் கடைசியில் அந்த எண்டிங் வந்து ரொம்ப சொதப்பிடிச்சு அப்படின்றதுனால அதுக்கு பெரிய நெகட்டிவ் தாட்ஸ் வந்ததுனால நிறைய பேர் அதை பார்க்காம விட்டுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து இன்னும் பாப்புலாரிட்டி அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போது ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ப்ரீக்வல் சீரிஸ் August 21 அப்போ வரப்போகுது. ஸோ இது தவிர்த்துட்டு இன்னும் 4-5 சீரீஸ் வந்து HBO-வோட டெவலப்மெண்ட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்குது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பேஸ் பண்ணி. அதுபோக இப்போது ஜான்சனை பேஸ் பண்ணி இன்னொரு சீக்வல் சீரிஸ் வரப்போகுது அப்படின்றது உண்மையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஜான்சனோ அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸோட அந்த டோட்டல் ஜேர்னியில் வந்து எப்படி க்ரோன் அப் ஆகியிருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டராக வந்து நிறைய பேருக்கு இந்த ஜான்சனோ கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த ஜான்சனை பார்த்தீங்கன்னா கடைசி season 8 நம்ம கலீசி வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜான்சனை வந்து அவர் இந்த லைஃப்லாம் வேணாம், நான் போய் வைல்டிங்ஸ் கூட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் தான் வந்து கடைசியில் season 8 எண்டிங்காக வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமே இந்த ஸ்டோரி அவங்க எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து உண்மையுமே இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம தேரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அடித்து விடலாம். பட் இப்போதைக்கு என்னை பொறுத்தவரை எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் வந்து இந்த ஜான்சனை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்றது வந்து சுத்தமாக தெரியல. மேபி ஒயிட் வாக்கர்ஸ் எல்லாருமே வந்து இறந்துட்டு தான் வந்து நமக்கு season 8 காமிச்சிருப்பாங்க. மேபி முழுமையாலுமே வந்து இறந்துட்டாங்களா, இல்லை திரும்பியும் வந்து அந்த ஒயிட் வாக்கர்ஸ் வரப்போகிறாங்களா, இல்லை வேறு ஒரு பிரச்சனையை வந்து ஜான்சனை சந்திக்க போகிறாரா அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி லைன்லாம் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லுவேன். ஏன்னா இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட எண்டிங் வந்து எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒழுங்காக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கேம் ஆஃப் த்ரோன்ஸோட எண்டிங்கில் இருக்க அந்த ஒரு நெகட்டிவ் அப்படின்றது மறைஞ்சு எல்லாருமே வந்து திரும்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸை கொண்டாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது ஒரு நியூஸ் தான். ஸோ இதை பற்றின அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வரப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அதுவரை வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு கிடச்சிருக்க ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதை தவிர்த்துட்டு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த 1 மந்தில் வந்திருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட கீக்கடு வீக்கில் வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் வந்து ஒரு வீடியோவில் வந்து பின்னாடி நான் வந்து போடுறேன். ஸோ இன்னும் ஏகப்பட்ட சீரீஸ் வந்து இந்த 1 மந்த் கேப்பில் வந்து நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இன்னும் நான் பார்க்கவே ஆரம்பிக்கல. ஸோ பார்த்ததுக்கப்புறமே வந்து கண்டிப்பாக அதுக்கான ரிவ்யூஸும் வந்து நம்ம சேனலில் போகிறேன். ஸோ அடுத்து ஸ்டேஞ்சர் திங்ஸோட season 4 volume 1 ரிவ்யூமே வந்து நாளைக்கு இல்லை நாளானைக்கு வந்து நான் அந்த ரிவ்யூஸ் வந்து போட்டுறேன். ஸோ உங்களுக்கு வேறெல்லாம் என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன், அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து சீக்கிரமே போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.